ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன். ஸ்ரீவி சிட்டி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல். ஐயப்பன் தாங்கல் எங்கே அப்படின்னா, நம்ம இந்த ப்ரெஸ்டீஜுக்கு அப்படியே நம்ம பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். இந்த ஏரியாவே ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே இண்டிவிஜுவல் வீடு, ஃப்ளாட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னா ஐயப்பன் தாங்கல் பின்னாடி ஆயில் மில் ரோட்லேருந்து பக்கத்தில், ப்ரெஸ்டீஜுக்கு பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1080 சதுரடி லேண்டு, அதாவது 1080 1080 சதுரடி லேண்டு. பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2100 சதுரடி பில்டப் இருக்குது. உங்களுக்கு நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி தான். நம்மளுக்கு பின்னாடி இருக்கல கண்ணாடிலாம் போட்டு பல்கனி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோடு இருக்குது. ரோடை விட பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம இது உள்ள என்ட்ரன்ஸ் இது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டலாம் அந்த இடத்துல. ஒரு ஃபார்ச்சுனரோ ஒரு அந்த மாதிரி பெரிய கார் எது இருந்தாலும் நம்ம நிப்பாட்ட முடியும் இந்த இடத்துல. ஸோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ போர் எல்லாம் போட்டிருக்காங்க, தண்ணி நல்லா இருக்குது இந்த ஏரியாவில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் உங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க, தண்ணிலாம் சேகரிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த இடம். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கார் விடுறதுக்கும் நல்ல கேப் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்திருக்கோம். நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ளே வந்திருக்கோம் என்ட்ரன்ஸு. பில்டிங் வீடு நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்ட் ஃபேஸில் உள்ளே வரும். ஓகே, இப்போ ஈஸ்ட் ஃபேஸில் உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய ஹால் ஒன்று, நல்லா லென்த்தியாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஸோ இங்கே டிவிஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பேஸான ஒரு ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு டைனிங் வந்துடுது. உங்களுக்கு டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைனிங் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஸோ கிச்சன் நம்ம உள்ளே பார்க்கலாம். இது வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனை வந்து உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க மேலே வந்து கிரானைட்ஸ் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடுலராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ரொம்ப அருமையாக செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டவ் நல்ல ஒரு ஸ்டவ் இருக்க மாதிரி தெரில, இந்த அது மேலே ஒரு நல்ல 4 பர்னர் ஸ்டவ் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே சிம்னி இருக்குது எக்ஸாஸ்டுக்காக. உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக கண்ணாடி டோர் வச்சுருக்காங்க, வேணால் நீங்கள் திறந்துக்கலாம். இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு டோர், கண்ணாடி டோர் இருக்குது, திறந்துக்கலாம். மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ வுட் ஆக்சுவல் வுட்லேயே பண்ணியிருக்காங்க, இது வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இந்த ரேக்கு இதெல்லாமே இருக்குது, மாடலர் கிச்சன்லேயே இருக்குது வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பைப் போட்டிருக்காங்க இல்லையா. ஒன்று வந்து ஹீட்டர் பாரி பைப்பும் வச்சுருக்காங்க, நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், நம்ம கிச்சன் வெளியே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸு, அதாவது கிச்சன்லேயே வந்து ஒரு வெளியே வாசல் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா நல்ல பாருங்க தெரியும். சரி, இப்படி போயிட்டு அப்படி அந்த பக்கம் வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, கிச்சனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங்கு, எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சு. இதுக்கு அட்டாச் இருக்கா? ஓகே, இதுக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வச்சுருக்காங்க. ஓகே, படிக்கு பக்கத்தில் இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இது ஒரு பெட்ரூம் வருது. Thank you.
ஃபுட் ஒர்க் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று இந்த படி கீழே வச்சுருக்காங்க, அழகா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங்கு, அப்புறம் அந்த ஒரு வெளியே வாஷ் ஏரியா மாதிரி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டைனிங் பக்கத்துலேயே ஒரு படிக்கட்டு, நம்ம அப்படியே மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஸோ இங்கே டிவி வச்சு உங்களுக்கு வந்து சோஃபா செட்டு போட்டிருக்காங்க இந்த ஹாலில். ப்ளஸ் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது இதில். ஸோ இந்த ஒரு பெட்ரூமுக்கு நம்ம வந்திருக்கோம்ல. பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த பெட்ரூம் வந்து ஒரு பாத் டப் வச்சிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் ஒரு பாத் டப். எல்லா ரூமுக்கும் ஹீட்டர் இருக்கு. ஹீட்டர்னா ஹீட்டரா இல்ல, உங்களுக்கு மேல வந்து ஒரு சோலார் பேனல் வச்சிருக்காங்க, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த பெட்ரூம் அட்டாச் பெட்ரூம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கு. மொத்தம் ஹால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து மூணு பெட்ரூம். இது வந்து அடுத்த பெட்ரூம் இது. ஸோ பாருங்க எவ்வளோ ஸ்பேசஸா இருக்கு, பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லாம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே, இந்த ரேக் எல்லாமே இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டு, இந்த டோ பீரோவும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதுலேயே வந்து ஒரு அட்டாச்டு ப்ளஸ் ஒரு பால்கனி அப்படி இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு இல்லை பரவாயில்ல, இந்த வெளிச்சமாக இருக்கு. ஸோ இது ஒரு பாத்ரூம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி இருக்கு, ஒரு கிளாஸில் டஃப் அண்ட் கிளாஸில் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு இந்த இடம். ஸோ ரெண்டு பால்கனி, ரெண்டு பெட்ரூம்க்கும் உங்களுக்கு இந்த பால்கனி கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு பெட்ரூம் முடிஞ்சிச்சு, மொத்தம் ரெண்டு பெட்ரூம் முடிஞ்சது. மேலே மூணாவது பெட்ரூம் உள்ள போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அட்டாச் இருக்கு, திங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு வுட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாத்ரூம் இதில் இருக்கு. ஸோ இதில் ஒரு பாத்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே வந்து வந்து ஹீட்ரு தண்ணி வந்து ஹீட் தண்ணி வந்து ஹீட் வாட்டர் வந்து அதுக்கு வந்து ஒரு மேலே வந்து பெரிய சோலார் வச்சுருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த பெட்ரூமில் வந்தாலும் நம்ம ஒரு இந்த பால்கனிக்கில் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பால்கனியும் ரெண்டு பெட்ரூம்லேயும் இருந்து வெளியே வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட் ஒர்க்லாம் நல்லா பண்ணி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டு மறுபடியும் மாடிக்கு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோலார் நான் சொன்னோம் இல்லையா, இந்த சோலார் பேனல் இங்கே வச்சுருக்காங்க இவங்க. இந்த சோலார் பேனலோட ப்ரெஷர் பம்பும் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மேலே தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த சோலார் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா ரூமுக்கும் கீழே இருக்க எல்லா பெட்ரூம்க்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வாட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது, வித்தவுட் கரண்ட், வித்தவுட் பவர் உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ எல்லாமே வந்து இந்த சோலார் பேனல் மூலியமாகவே கிடைக்குது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப 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 சேவிங்காக இருக்கும். இங்கேயும் மோட்டார் வச்சுருக்காங்க, பம்ப் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி. ஸோ இதில் வந்து எல்லாமே கூலிங் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க, கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் ஆக்சஸ் தெரியுது இல்லையா நம்மளுக்கு, அந்த இந்த டவர், இந்த பில்டிங் பிரஸ்டீஜ் பில்டிங் அங்கே பின்னாடி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டை சுற்றி நிறைய ப்ராப்பர்ட்டிங்க, நிறைய இண்டிவிஜுவல் வீடுங்கள்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 1080 சதுரடி லேண்டு, 2100 சதுரடிக்கு மேலே பில்டப்பு, 5 வருஷம் ஓல்டு உங்களுக்கு பில்டிங்கு, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, கீழே வந்து ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு காமன் பாத்ரூமாக கீழே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே படி வந்துட்டு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு, 3 பெட்ரூம் வச்சுருக்காங்க, 2 பால்கனி அதில் செட் பண்ணியிருக்காங்க, 1 டப்பு வாட்டர் டப்பு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தோடனே இந்த வாட்டர் ஹீட்டர், சோலார் ஹீட்டர்லாம், சோலார் இருக்குது. ஸோ இதெல்லாமே அமைஞ்ச இந்த வீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1.25 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அதாவது 1 கோடி 25 லட்சம் அதனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கூப்பிடுங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப்பில் உள்ளே போனீங்கன்னா ஸ்ரீவி சிட்டின்னு சொல்லிட்டு SRI ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி CITY சொல்லியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மூலிமா நிறைய லேண்டோட வீடியோஸு, வீட்டோட வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில். அதேமாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டியில் நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் எல்லாத்துக்கும்.